ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க, பாப்கார்ன். அத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செகண்ட் திங், இன்னைக்கு பாப்கார்ன் செஞ்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நாம மீட் சட்னி ரெசிபி செய்திருந்தோம் இல்லையா, அந்த கமெண்ட்ல ஒரு வியூவர் கேட்டிருந்தாரு, மேடம் பாப்கார்ன் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிங்கன்னு. அவருக்காக தான் இன்னைக்கு செஞ்சிருக்கோம். அதே மாதிரி வேற ஒரு சிலரும் சில ரெசிபிஸ் கேட்டிருக்கீங்க, ஒன் பை ஒன்னா நான் செய்து காமிக்கிறேன் கண்டிப்பா. பாப்கார்ன் பத்தி கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லி ஆனங்க, நம்ம பீச்சுக்கு, பார்க்குக்கு, மாலுக்கு, சினிமாக்கு, இப்படி எங்க போனாலும் பாப்கார்னா ஹை பாப்கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்தூசியாஸ்டிக்கா ஒரு நம்ம ரியாக்ஷன் கொடுப்போம் இல்லைங்களா. அந்த பாப்கார்ன் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பென்ஸ்ல ரொம்ப ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிய. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 200 கிராம் அளவுக்கு காஞ்ச சோளம் எடுத்திருக்கேன். இது பாப்கார்ன் செய்யற சோளம்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயோ அல்லது மளிகை கடைகள்லயோ கேட்டா கிடைக்கும். அடுத்தது ஹாட் அண்ட் ஸ்வீட் கெச்சப் 2 ஸ்பூன், பட்டர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர், சர்க்கரை 2 ஸ்பூன். நான் வந்து 4 ஃப்ளேவர் பண்ண போறேன், அதுக்கான பொருட்களை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேன் வச்சுக்கிட்டேன், பேன் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பட்டரை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் பட்டர் பாப்கார்ன் தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன், அதனால ஃபர்ஸ்ட் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆயிடுது, இப்போ எடுத்து வச்சிருக்கேன் பாப்கார்னை சேர்த்துக்கலாம். பட்டரை போட்டதுக்கு அப்புறம் எல்லா காணும் இப்படி பட்டர்ல மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லிட்டை போட்டு மூடிக்கலாம். பாருங்க, நான் காண போட்டதுக்கு அப்புறம் ஃப்ளேம் ஹைல வச்சுதான் லிட்டை போட்டு மூடிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நல்ல காண சூடு ஏறினாலும் என்னென்ன பிளேவர்ல தேவையோ அது எல்லாத்தையும் வாங்க ஃபர்ஸ்ட் நான் பெப்பர் ஃப்ளேவர் பண்ண போறேன். இந்த ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கேன். இதை நம்ம பேன்ல போட்டுட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பெப்பரை இதுல இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்கு தேவையான உப்பை கலந்து விட்டுக்கலாம். இப்போ என்ன செய்யலாம், இந்த பெப்பரும் சால்ட்டும் இதுல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா உப்பும் பெப்பர் பவுடரும் மிக்ஸ் ஆகிட்டு பெப்பர் ஃப்ளேவர் பாப்கார்ன் தயாராகிடுச்சு. அடுப்பு நான் ஆஃப்ல தாங்க வச்சிருக்கேன். திரும்ப பாப்கார்னை ஹீட் பண்ணீங்கன்னா நமத்து போயிடும், கிறிஸ்பினஸ் இருக்காது. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது அதே பேனை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம சாஸ்ல ஃப்ளேவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சாஸை பேன்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு பவுலு பாப்கார்ன் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ சாஸ்ல ரெடி பண்ண பாப்கார்னை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ளேவர்ல. அடுத்தது நாம கேரமல் பாப்கார்ன் செய்ய போறோம், அதுக்காக சுகரை கேரமல் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுல அந்த வெறும் 2 ஸ்பூன் சர்க்கரையை மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்க சர்க்கரையை கிளறி விடாம அப்படியே வச்சீங்கன்னா உருகி இப்படி கேரமலைஸ் ஆயிடும். இது பாருங்க எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் அப்படியே தேன் கலர்ல இருக்கும். இது மட்டும் ஆரம்பத்துல கொஞ்சம் ஒட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனா ஆறினதுக்கு அப்புறம் உதிரி உதிரியா வந்துடும். அவ்வளவுதாங்க, நம்மளோட 4 types of flavored popcorn தயாராயிடுச்சு. இது நம்ம கேரமலைஸ் பண்ணது ஸ்வீட் பாப்கார்னு, இது பிளெயின் பட்டர் பாப்கார்ன், இது சாஸ் பாப்கார்னு,
இது பர் ஃப்ளேவர்ட் பாப்கார்ன். நீங்களும் இப்படி உங்கள் வீட்டில் பாப்கார்ன் செய்து பாருங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சுவைக்க சுவைக்க ஆனந்தம். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில்.